ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். உங்க பிரச்சனை என்னன்னு புரியுது? எப்போ மீன்பிடி திருவிழா? இல்ல 10 நாள் இருக்கையா? சரி, எங்கயா கரப்பாங்க? அவங்க சில செஞ்சிருக்க லட்சணத்தை ஊர்ல வந்து பாருங்க. சரி, எல்லாம் கிளம்புங்க, நான் வந்து பார்க்குறேன். வருஷா வருஷம் இருமலுக்கு கொண்டுக்கிறாங்க, ஏன் சார் பிரச்சனை பண்ணுறாங்க? இன்னைக்கு நேற்று இந்த பிரச்சனை இல்லை, என் அப்பா தாத்தா காலத்துலேருந்து இது நடக்குது. 1940 இருமலை கொண்டு பூமலை கொண்டு கிராமத்து மக்களுக்கு பொதுவான இந்த கண்மாயில் நடக்கிற மீன்பிடி திருவிழாவில் முதல் நாள் கண்மாயில் இறங்கி மீனை எந்த ஊர் பிடிக்கிறதுனு ஒரு பிரச்சனையை உருவாச்சு. இதுக்கான பஞ்சாயத்து ஜமீன்தார் முன்னிலையில் நடந்தப்போ பிரச்சனைக்கான தீர்வா ஒரு வினோத போட்டியை அறிவிச்சாரு. என்ன போட்டிங்கய்யா? கழுதை கால் நீச்சல் போட்டி. இந்த போட்டியின் விதிமுறை, ரெண்டு உடம்பு, ரெண்டு காலு, ரெண்டு கையில நீந்தும் போது கை கட் அவிழ்ந்தாலோ கால் கட் அவிழ்ந்தாலோ போட்டியில் இருந்து நீக்கப்படும். போட்டியில் ஜெயிச்ச பூமலை குண்டுக்காரங்களுக்கு முதல் நாள் மீன் பிடிக்கிற உரிமையை ஜமீன்தார் கொடுத்துட்டாரு. இந்த போட்டியில் ஏற்பட்ட தோல்வியை எருமலை குண்டுக்காரங்க தங்களுக்கான அவமானமாக நினைச்சாங்க. விளைவு என்னாச்சுன்னா, கண்மா தண்ணியில் வெடிமருந்தை கலக்கி மீனை சாகடிச்சாங்க. அதோட விடலை, பிரச்சனையை தட்டி கேட்டால் அடிதடி கலவரம்னு இறங்கினாங்க. 1861 பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட இந்த 144 சட்டத்தை எருமலை குண்டுக்காரங்களுக்கே போட்டது மாதிரி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வருஷம் தவறாமல் அவார்டு மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த செல மூலமாக பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க, போய் பார்க்கலாம். இந்த சிலையை செஞ்சது யாரு? கண்ணாடியில செஞ்ச பிள்ளையார எப்படியா கம்மாயில கரப்பீங்க? தண்ணிக்குள்ள கண்ணாடி துண்டு கிடந்துச்சுன்னா நாளைக்கு உங்க பிள்ளை குட்டிக்கு கம்மாயில இறங்கி எப்படி குளிக்கும்? அங்க கிடக்கிற மீனுகளுக்கு ஆபத்துன்னு யோசிக்க மாட்டீங்களா? சட்டப்படி கண்ணாடியோட பிள்ளையார கரைக்க முடியாது.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அவங்க திருவிழா முடிச்சதுக்கு அப்புறம் கரைச்சோம்னு வைங்க, எங்க மான மரியாதை என்ன ஆகுறது? வேணும்னா அவங்க நாளைக்கு மீன் பிடி திருவிழா வச்சு முடிச்சு வச்சு சொல்லுங்க, நாங்க நாளை கழிச்சு பிள்ளையார கரைச்சுக்கிறோம். டேய், முதல்ல அருவாளை கீழே போடுறா. போட்டிருக்க அரை டவுசர் இன்னும் இடுப்புல நிக்கல, அதுக்குள்ள வீம்பா? உங்க அப்பா டவுசர் போட்ட காலத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும், தீர்ப்ப மாத்தி சொல்லுங்க. எங்க அப்பாவை ஏன் இழுக்கிற அதுக்கு? உங்க அப்பா டவுசர் போட்ட இன்ஸ்பெக்டரா இருந்தப்பவே தெரியும்னு சொல்ல வந்தேன். இதனால ரெண்டு ஊர்க்காரங்களுக்குள்ள அடிதடி சண்டை வரக்கூடாது. அல்ல முடியாது, அல்ல முடியாது. இத பாருங்க, பிரச்சனைக்கு நல்ல முடிவா பேசி தீர்த்துக்கலாம். எப்போ எங்க அத சொல்லுங்க சார். இவங்க பிரச்சனைக்கு இவங்க வழியில தான் பதில் சொல்லணும், வேற வழி இல்ல. நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல பாத்துக்கங்க. இவர் தாங்க ராயப்பன். எரிமலை குண்டுக்கும் பூமலை குண்டுக்கும் பொதுவான அரசியல் செல்வாக்குள்ள ஆளு. திருமங்கலத்தில் சொந்தமாக ஒரு நகைக்கடையும் தியேட்டரும் வச்சுருக்காப்புல. இவருக்கு காருனாலும் கார் ரேஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். தனக்குத்தானே செலவழித்து ஃப்ளெக்ஸ் போஸ்ட்னு அடித்து போலி விளம்பரம் செஞ்சுக்கிற ஒரு சராசரியான ஆளுங்க. மிஸ்ரா ஸ்பைஸ் மர்ச்சன்ட்ஸ். மிஸ்ரா போன்ல சம்சாரிச்ச നിങ്ങൾ തന്നെയല്ലേ? ആമാമാ. എത്ര ദൂരത്തു നിന്ന് ബിസിനസ് സംസാരിക്കാൻ വന്നിരിക്കുന്നു, വളരെ സന്തോഷം. കാസർകോട് മുന്തിരി ഒന്നാം തരമാണ് കേട്ടോ. இந்த മുന്തിരി പരിപ്പ് വാടയ മോപ്പം മുടിച്ച് ഞാൻ മധുരയിൽ നിന്ന് വരല മിസ്രാ. പിന്നെ പിന്നെ എന്താണ് ഇവിടെ ജോലി? പുറപ്പെട്ടോ പുറപ്പെട്ടാലോ. ഉങ്കിട്ട വന്നാ വേല നടക്കും ചൊന്നാൻ പാര. അങ്ങ അവൻ അവനെ വെച്ചിക്കാൻ പോയി. யாரு சொன்னது? அதான் உனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல. எனக்கு துப்பு கொடுத்தவனா உன்ட மாட்டி கொடுக்க முடியாது. வெரி குட். ஆளு யாருன்னு காமிச்சு கொடுக்காம இருக்கிறது இந்த மிஸ்ராவுக்கு வெள்ளி இஷ்டமானு. ஆ சொரட்டைய கொடு. சொரட்டையா? ஏ சொர்ணம் எடோ, பிஸ்கட்டானுப்பா. இந்தா. எவ்வளவு தரும் இது? எவடையான கட்டது புரியல. இது எங்க திருடுனதுன்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த பொருளுக்கு ஓனர் கிடையாது, புரோக்கர். கோல்டு என் நண்பரோடது. பார்ட்டி யாரு? அதானே, நீ துப்பு கொடுத்தவன்ட பேரே பரஞ்சில்ல, இனி யானோ பார்ட்டியோட பேர் பரையாம் போனது. மிஸ்ரா ரேட்டை சொல்லுப்பா, டைம் ஆயிடுச்சு. ஒரு பிஸ்கட்டின் 20 லட்சம் ரூபாய். நன்றி, வணக்கம். வரட்டுமா? ஆயிக்கோட்ட ஆயிக்கோட்ட. இவர் ஃபீலிங்ஸ் ரவி. தனக்கு துரோகம் பண்ற ஏமாத்துற ஆளுங்களை தேடி பிடிச்சு கொள்வாப்ல. மற்றவங்க செய்கிற தப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணுறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்கு தொழில் என்னென்னா, பெரும்பிள்ளைங்க ரைடுக்கு பயந்து இவர்கிட்ட கொடுக்குற பதுக்கல் தங்கம் பணம் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்போ எங்கே எவ்வளோ தேவைப்படுதோ அப்போ அங்கே அவ்வளோ வாங்கிக்கலாம். அப்படி எங்கே தான் வச்சு பாதுகாப்பார்னா, ட்ராவல்ஸ் பஸ்ஸில் அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் வச்சுக்கிறது. கலாச்சாரத்தை வலியுறுத்துறோங்கிற பேரில் ஊர் ஊருக்கு சிலைகளை வலுக்கட்டாயமாக வச்சு மற்றவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி கடத்துறதுல கெட்டிக்கார பேவுளது. சொல்லுங்க சேட்டா. ரெண்டாம் நம்பர் வேலை பார்க்கறது நீ கொலை பண்ற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. நீ நாளையிருந்து கரைக்கு வா, எனக்கு நான் ட்ரைனிங் தரேன். வார்த்தை முக்கியம் சேட்டா. ஃபீலிங்ஸ், என்ன ஜோக்கர் கோல்டு எடுத்துட்டு வந்து ஒருத்தன் எங்கிட்டே வேலை பேசுறான் தெரியுமா உனக்கு? அவனைத்தான் நான் ஒரு மாசமா தேடிட்டு இருக்கேன். அப்ப கோல்டு காணாம போனது சத்தியம். நீ தான் என்கிட்ட மறைச்சிருக்கல்ல. 80-90 தப்புதான் சேட்டா. பதுக்கன இடத்துல பொருள் தொலைஞ்சா பரவாயில்ல, பதுக்கன இடமே தொலைஞ்சு போச்சு. ஸ்கூல் பையன் பைய தொலைச்ச மாதிரி கலவரையா பாரு. 120-140 மதுரையில வெளிய பொலிட்டிக்கல் செல்வாக்குள்ள ஆளானு. கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் திருமங்கலத்துல வெளிய நகைக்கடை வச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கே அறியாம். ஒரு ஆயிச்சில் கோல்டு வேணும் எனக்கு. வேறத சுத்தி தூக்கி தெரியாத கண்டுபிடிக்க வழிய பாருடா.
170. Oh my god. சார், பிரஷர் உங்களுக்கு 170 தாண்டி போயிருச்சு. கொலை பண்ணிட்டு ஃபீல் பண்றதுனால தான் உங்களுக்கு ஃபீலிங் சிறவினே பேர் வந்துச்சு. அதுவே இப்போ உங்க ஆட்டுக்கு வந்து யமனாவும் வந்து போச்சு. ஸோ டென்ஷன் ஆகாம அடுத்து என்ன பிளான்னு யோசிங்க. திருமங்கலம் போறோம். ஒரு முக்கிய செய்தி, திருமங்கலம் தாலுக்காவிற்கு உட்பட்ட எரிமலை குண்டு கிராமத்திற்கு மீன்பிடி பிரச்சனை காரணமாக கலெக்டர் மீண்டும் 144 தடை உத்தரவு ஆணை பிறப்பித்துள்ளார். இவன் தான் தேசம், எரிமலை குண்டு தான் இவன் சொந்த ஊர். இது இவன் அப்பன் பட்டச்சாரன் காய்ச்சறதுல கிங். தேசுக்கு தொழில்னா தஞ்சாவூர்ல இருக்க இவன் தோஸ்து அட்டாக் பாண்டிக்கிட்ட இருந்து போலி நகையை வாங்கி போலீஸ் செட்டுக்கிட்ட அடமான வச்சு பிழைக்கிறது. ஆனா இவன் கிரகம் எப்படினாலும் போலீஸ்ட்ட மாட்டிப்பான். எப்படியா கண்டுபிடிச்ச சார்? ஒரு மாசமா தின்சு தின்சா வல்வி கொண்டு வந்து அடமான வச்சு பணம் வாங்கிட்டு போவான் சார். சந்தேகம் வந்து செக் பண்ணி பார்த்துச்சு சார், சும்பு வல்வி மேல தங்க முள்ளாம் பூசி திக்கா ஏமாத்திருக்கா சார். வேஸ்டா, நீ செய்யற தப்ப ஒழுங்கா செய்யறவன் தான் திருடே. அந்த தகுதி உனக்கு இல்ல. செய்யற தப்ப ஒழுங்கா செய்யறவன் தான் திருடே. அந்த தகுதி உனக்கு இல்ல. அந்த தகுதி உனக்கு இல்ல. தகுதி உனக்கு இல்ல. ஹாய். தகுதியே இல்லைன்னாலும் இவனுக்குள்ள ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கு. பூட்டுக்கே தெரியாம பூட்டை திறக்கிறதுல கில்லாடிங்க சார். இங்க பாருங்க, சப்பு நிறைய உன்னோட ஒரே தொல்லையா போச்சு சார். இப்ப பேச அடிச்சிங்க, நானே என்கிட்ட என்ன தகுதி இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சது போதும், வழக்க கழட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 2 நிமிஷம் இருக்கணே. அப்புறம் என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? இறங்கி ஓட வேண்டிய ஈர மஞ்சட்டி. ஈர மஞ்சட்டியா? ஒன்னு தொழில நீ மாத்து, இல்லாட்டி நான் மாத்திக்கிறேன் சார். ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காப்பாத்தி விடுங்க சார். ஒரு பஞ்சாயத்து பண்ணி பண்ணி எனக்கு வாய் ஒழிச்சு போச்சு சார். ஒரு திருடனோட கஷ்டம் ஒரு திருடன் தான் சார் தெரியும் சார். தெரியாம வந்துருச்சு எனக்கு யார் சார் இருக்கா. நீங்க என் அப்பா மாதிரி, இவர் என் சித்தப்பா மாதிரி. அகராதி பறந்த போல எங்க கிட்டே வா, பிச்சு எரிஞ்சு விடுவேன். ஏட்டா உள்ள தள்ளி விடுங்க. ஜெஸ் பாப்பா. அப்பாவா முல்ல கொண்ட அண்ணே? என்ன அண்ணே வெளியடியா.
எப்படா வந்த? குப்பரால் எப்போ போனாரோ அப்பே வந்து சார். ஆமா, அஞ்சு டஜன் வளைவில் வெயிட்டாக போட்டிருப்பேன். அப்புறம் அடே நீங்கள் வரங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கேவியாக இருந்தது. புது காஸ்டியூம்லாம் வாங்கியிருக்க பாருங்க, பரவசலுக்கு ஈக்குவல் இந்த எண்டு. ஆ, பெரிய பிஸ்னஸ் மேன் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். பரவசலை பற்றிலாம் பேசுகிறா? அதை விடுங்க சார், அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், அதில் பக்காவை செட்டில் பண்ணிடுறேன். ஆ, போங்க சார், போங்க. தேங்க்யூ. என் கண்ணுக்கு நீ கோழி மாதிரி தெரியுற. ஏய், யார் இடத்துல நின்னு யாருகிட்ட பேசிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். கோல்டு எல்லாம் இங்கே வச்சிருக்கேன். எந்த கோல்டு? ஒரு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வா, புரியும். அண்ணா பார்க்ல இருக்கிற சிலடா, கரகாட்ட சில. டே வஜார, போஸ் கொடு. அந்த சிலைய அப்படியே தூக்கிட்டு இங்க வந்துரு. அதுக்கு பதிலா என் தலைவர் சிலைய அங்க வைக்கணும். புரிஞ்சுதா? என்னடா வந்துருச்சா? மிஸ்ரா கிட்ட நீ காமிச்ச கோல்டு. நானும் நகை கடை வச்சிருக்கேன், பிஸ்கெட் எங்கிட்டயும் இருக்கு. அந்த பிஸ்கெட்ல இருக்கிற ஜோக்கரை கொஞ்சம் உத்து பார்த்துருந்தேன்னா அதுல உனக்கு மிஸ்ரா மூஞ்சி தெரிஞ்சிருக்கும். ஓ, அதுவா? அது என் நண்பரோடது. நல்ல பார்ட்டி சிக்கிருச்சு, நானே கோல்ட வித்துக்கிறேன்னு கிளம்பிட்டேன். இப்ப அவன் எப்படி இருக்கான், எங்க இருக்கான்னு எனக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் பாஸ் சார், உடம்புக்கு டென்ஷன் ஆறவே ஆக. என்னைக்கு கோல்டு காணாம போச்சோ அன்னைக்கே பிபி சுகர் அது இது மண்ணாங்கட்டின்னு எல்லாமே வந்து போச்சு. உண்மையை சொல்லுங்க பாஸ். திருநங்கிட்டே வித்துருக்கிய, செம்ம ஆலியா நீ. என்னடா லந்தா அடிக்கிறீங்க? இந்த பார் ராயப்பன், இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள நீயா வந்து என்கிட்ட பொருளை கொடுத்துரு. இல்லைண்ணா. இல்லைண்ணா, உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்க முடியுமோ அப்படி வாங்குவேன். ஃபீலிங்ஸ் ரவி. நிக்கிறாங்க இப்ப தீ ஒட்டி தெரியாங்க. நல்லா இருக்கியா? யாருண்ணே அவங்க வந்துட்டு போனது? அதை விடு, நான் ரெண்டக்கு காருக்குள்ள சரக்குலாம் சேஃப்டியா வச்சிருக்கீல்ல? கார் யாரு கைப்பட்டு இருக்கு? ரெண்டக்குனா சும்மாவா? ஒவ்வொரு சரக்கையும் கார் பார்ட்ஸ்க்குள்ள பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். மதன் பையன் டோப்புற விட்டு சரியா சரக்கு கொண்டு போனா போதும், போலீஸ்ல மாட்டினாலும் டிரைவர் மதன்தே மாட்டுவேன். நம்ம எப்பவும் சேஃபு. நாளைக்கு ரேஸ்ல காரு சீரி பாயும் இல்ல? நாளைக்கு உன் டிரைவர் மதனை பாரு, சும்மா பறப்பேன் பாரு. Thank you.
இவன் பேர் மதன். இவனும் எரிமலை குண்டுக்கார பையன் தான். பெரிய கார் ரேசர் ஆகணும்னு ஆசை. ராயப்பன் வீட்டில் டிரைவராக வேலை பார்க்குறான். ராயப்பன் எந்த வேலை சொன்னாலும் யோசிக்காமல் செய்கிற வெகுளியான ஆள். திவ்யா, நேத்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போல? யாரு சொன்னா? கலா தான் சொல்லுச்சு. நேத்து கலா வீட்டுக்கு ரஜினி வந்தாராம். நம்புவீங்களா? ஏன்பா என் மேல சந்தேகப்படுறீங்க? இப்ப அதெல்லாம் பிரச்சனை, ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. இதுதான் மாப்பிள்ள போட்டோ பாரு. இந்தாங்க காபி. சொல்லு. இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவசரம் தான். நாங்க ஸ்லோவா இருக்கோம்னு நீ அவசரப்பட்டேனா? இந்த செத்த உக்காரு, மாப்பிள்ள போட்டா பாரு. டேய், ஒண்ணு மாதிரிதான். மௌனரகம் படத்துல சீரியஸ்னஸ் தெரியாம கார்த்திக் ரேவதி கிட்ட சிரிச்சுட்டே இருப்பாப்ல, கடைசியில கொன்னு போடுவாங்க. அந்த மாதிரிதான் என் அப்பா உன்னை சுட போறாருன்னு நினைக்கிறேன். இப்போதுக்கு வில்லன் ஞாபகப்படுத்துற? இன்னும் ஆறு மாசத்துல காலேஜ் முடிஞ்சிரும். சீக்கிரமா எங்கயாவது கூட்டிட்டு ஓடிடு, இல்ல தேவதாஸ் மாதிரி நாயோட சுத்திட்டே தெரிய போறேன். நாங்க ஏன் சுத்திக்கிட்டு தெரிய போறோம்? வேணா ரெண்டு நாள் அழுவேன், மூணாவது நாள் எப்படி இருந்தாலும் பசிக்கும். சட்டி சோளம் திண்டு போட்டு நான் வாட்ட காலோட்ட போயிருவேன். இங்க வாரு பாட்னர், கார் ஓட்டுற தவறா வருது எனக்கு தெரியாது. வேற வேலைக்கு ட்ரை பண்ணு. எதிர் நீச்சல் போடு. கம்மாலே நீச்சல் அடிக்க தெரியாது, இதுல எதிர் நீச்சல் வரையா? இந்த லெவல்ல அவங்க கூட ஓடி வந்தேன்னு வையே, ஒரு வேலை கஞ்சி கூட ஒழுங்கா கிடைக்காது. என்னடா லவ் பண்ணா பையன் தான் பொண்ணை தூக்கிட்டு போனோம், நீ பேசுறத பார்த்தா நான் தான் வீடு வந்து தூக்கணும் போல. இதெல்லாம் வெட்டி பேச்சு. இப்ப என்ன தண்ட பண்ண சொல்ற? நாளைக்கு சொல்றேன். நாசமா போ. ஏ திவ்யா போட. ஏ நில்றி. ஏய் ஏய் இருப்பா, நான் தான் சொல்றேன்ல. ஆயிருந்தாலும் கந்தப்பூ ஆமணந்தாலும் காதலி என் நெஞ்சுக்குள்ள நீதாண்டி கத்தடிச்ச காதலிச்ச பதரான காலமெல்லாம் காத்திருக்க மாட்டேனே. பூவே பூவினமே கரசேர அலையேதும் காத்திடுமா, ஒரசேர தவிச்சேனே பாவம் என்ன போடும் மேடையில விதி போடும் சரியாட்டும் தீராத கனவெல்லாம் கை சேரும் உன்னோட தொட வேண்டாம் தவிச்சேனே உன்னோட உன்னோட கல்யாணம்
ஐயா. டேய், உஷாரா இருக்கீங்களா? உஷார் தான் இருக்கோம். ஆ, ஜாகிரத. அண்ணே, தீப்பிடி கொடு. ஏய், உனக்கு வீடு வாசலாம் இல்லையா? எந்த ஊரப்பா? ஊரில் 144 போட்டிருக்காங்க, உனக்கு தெரியாதா? ஊருக்காரங்களுக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை, எந்திரிச்சு போய. கொசு தொல்லு அதிகமாக இருக்கும் போல இருக்கு. இருக்கு இருக்கு. ஏய், எந்திரிச்சு போயா, இங்கே உட்காராத. பெருசு தூக்கம் ஓவர் ஆகிறது. பெருசு இப்படி சேர்ந்து போகிறேன். அண்ணன் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் 10 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ளே வந்த வேலையை முடிக்கணும். தேசே, சுகர் வந்ததும் போதும், முத்திரம் போனதும் போதும். இந்த நேரத்தில் இந்த வண்டி எங்கே ஓட்டிட்டு போறாங்க? உங்க ஊர்ல பாதி பேர் தூக்கம் வராம விளையாடித்திருவாங்க. எவ்வளவு இருக்கு அந்த விவரம் ஒண்ணு பத்தாது. நீ வேலையை பாரு. அடே, கிளம்புற. குட் மார்னிங். எங்க ட்ராப் போனாங்க இவங்க? கிரேன் வச்சு சென்டர் எடுத்துருக்காங்க. வழியே இல்லை. இந்தாரு இப்ப சொல்றதே, நல்லா காதல வாங்க. ரெண்டு நாள் கழிச்சு எங்க ஊருக்கு வெளியே இருக்கிற பாலாஜி மங்களுக்கு மதியம் 2 மணிக்கு வந்துரு. நான் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு 5 மணிக்கு வந்துடுறேன். போலீஸ் கண்ணில் போடாம ரெண்டு பேரும் ஊருக்குள்ள ஓடிடுவோம். எதுக்கு குறுக்க பேசாதரி? மறந்துடுவேன். எங்க வீட்டுக்குள்ள பத்திரமா ஒரு 10 நாள் இரு. ஊருக்குள்ள 1 ரூபாயா வரமாட்டேன். நான் எப்பவும் போல அப்பனு காரோட போயிடுறேன். ஏன்னா இப்ப ரெண்டு பேரும் எஸ்கேப் பண்ணு வைக்க ஈஸியா கண்டுபிடிச்சு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ காணாம போனதா அவங்க அப்பனை நம்ப வைக்கணும். ஒரு 10 நாள் கழிச்சு நானும் தான் சாக்கு போக சொல்லிட்டு வேலட்டு தாவிடுறேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஏதாவது கண் காணாடமா பார்த்து ஜூட்டுலாம். பரவாயில்லையே, பூன கண்ணை திறந்துலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடி நக்கலா? ஆமா, இப்படி போடு. ஐயா இருக்கீங்களா? உஷார்தாயா இருக்கோம். என்ன பழம், நல்லா இருக்கியா? நேத்து தானே பார்த்த, எனக்கு என்ன கேடு? நேத்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அதே மாதிரி தான். ஹாய், கல்யாணி லேவனி, எப்படி இருக்க? இருக்கேன். சரி, கல்யாணி வர சொல்லு. ஆமா, அவனா உனக்கு வரவா? அப்படிதான் வச்சுக்கேன் இப்போ.
பல நல்லா இருக்கியா? கல்யாணி தேசு கூப்பிடறாண்டி. 5 நிமிஷ். கல்யாணி பாம்பு பேண்ட்லாம் போட்டு கெட்டப்பே மாத்திட்டேன், எங்க வாங்கின? கஸ்டமர் தேவை எங்கள் சேவை சிறப்பு. சரி, ஒரு சின்ன வேலை இருக்கு, எப்படி இருந்துருமா? இல்ல, ஒரு புது கஸ்டமருக்கு வெயிட்டிங். சரி, நான் கிளம்புறேன். ஏய், இருட்டுறதுக்குள்ள திரும்பிடலாமா? வா. ஓகே, பாய். கல்யாணி, நான் உனக்கு விலை மதிப்பு இல்லாத பரிசு ஒன்று தரலான் இருக்கேன். சத்தியமா சொல்றேன், இது மாதிரி ஒரு பரிசு உனக்கு எவனுமே தந்திருக்க மாட்டேங்க. என்ன லுக்குறா கல்யாணி, இந்த புள்ளைய உனக்கு பிடிக்கும்ல? நீ கூட பாக்குறதுக்கு கத்திரிக்காய் மாதிரிதான் இருக்க. நானா? நான் கூட பாக்குறதுக்கு தொப்பில சல்மான் கார் மாதிரி இல்ல? பொய்யெல்லாம் நல்லா தான் சொல்ற. நீ என்ன என்ன லவ்வா பண்ற? அப்படிதான் வச்சுக்க. என்கிட்ட வரவங்க எல்லாம் இப்படி தான் சொல்றாங்க. நீ எத்தனை நிமிஷத்துக்கு? என்ன எப்படி கேட்ட? உசுருல வரைக்கும் நம்பிட்டேன். கிரிர்னு வருதையா? ரெண்டு டீ வச்சுல்லு. கிடுகிடுனா கையில ஐஸ் வச்சுக்கிட்டே டீ சாப்பிடுவியா? வா வா, ரெண்டு டீ ஒண்ணா சாப்பிட்டா என்ன? சொன்னா பா, டீ தானே கேட்ட, கூல் ட்ரிங்க்ஸே வாங்கி தர வா. வாங்க சார். நய்யா, நேத்து விரட்டினா நீ சொல்லிவிட்டா? அத்தாடி, அந்த நெக்லஸ் பாருங்க. இவ்வளோ பாருயா. ஏக்கா, இது எவ்வளோ காசு? ₹2 லட்சம். அத்தாடி, அப்போ இந்த கடை அடங்கொன்னியா? ராய பருவாப்புல நீயே கேட்டுக்கோ. மா, பத்திரமாவே மா, போட்டு காசு தேரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு என்ன வேணும்? 2 கிராம்ல வெயிட்டா ஒரு மூக்குத்தி வேணும். அதுக்கு முன்னாடி 2 பேருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். மூக்குத்தி அங்க பாருங்க சார். ஹாய், அந்த மாதிரி மாலை எனக்கு எப்ப வாங்கி தருவதே சார்? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்ச கல்யாணி, வாழ்க்கையில எப்பவுமே உன்னோட உன்னன்னு பெற்றாதான் தெரியும். அதுக்காக நம்ம மனசை நம்ம அலைய விடுறது. இதுக்கு மேல இவ்வளவு பெரிய மாலைய எனக்கு காசு குத்து வாங்குறது சுத்தமா விருப்பமே இல்ல. நீ முதல்ல மூக்கத்திய பாரு. ஹாய், நீ ராத்திரிக்குள்ள எல்லா சாமியும் செய்யணும். நல்லா இருக்குல்ல? சிறப்பு. தேங்க் யூ மேடம். அப்பதே ஏதோ நீ கேட்ட, எல்லாத்தையும் விட்டு என் கூட வந்துருவேன்னு கேட்டேன். என்ன, என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? சரி, அன்னைக்கு நான் வந்து இந்த மூக்கத்தியை போட்டுக்கிறேன். நான் போலீஸ் கிட்ட மாட்டவே மாட்டேன், ஏன்னா என் பிளான் அப்படி. ஒரு பொட்டலத்துல பாதி உனக்கு ஊட்டி விட்டுருக்கேன். எனக்கு ஊட்டி விடணும்னு உனக்கு நினைப்பு இல்ல? உனக்கு தெரிஞ்சு கல்யாணி, கல்பாலத்துக்கு கடல் சாப்பிட்றதுனால நீ காதல் சந்தியாவோ நான் பரத்தோ கிடையாது. கோச்சியது கல்யாணி, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ கடலை உரிச்சு குத்திய, இதே மாதிரி சிம்பிளா நீ எனக்கு ஒரு திருட்டு உதவி செய்யணும். திருட்டா? உன் தொழில என்ன கோத்து விடாது தேசு. யோசிச்சு பாரு கல்யாணி, கொத்து கொத்தா நகை, அதை நீ போட்டா எப்படி இருக்கும்? எது, ராயப்பன் கடையா? பா, டிவியில கலா மாஸ்டர் அடிக்கடி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இருக்காங்களே, அது நம்ம கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நான் சொல்றதுக்குள்ள யூ கேட்ச் மை பாயிண்ட் டார்லிங். ஆமாடி, இப்ப நான் என்ன செய்யணும்? ஆட்டோ ஏதாவது குட்டியாரணுமா?
நீ அவ்வளோ ரிஸ்க்கான வேலை செய்வானா? இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை சேப்பது நீ தான். நான் வாரேன். வாழ்றதுக்கு வழி சொல்றேன்னு பார்த்தா சாகிறதுக்கு வழி சொல்ற. ப்ளீஸ் மை அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை டு கல்யாணி த சிச்சுவேஷன். நீ தமிழில் பேசும்போதே எனக்கு விளங்கிடுச்சு. தயவு செஞ்சு இங்கிலீஷில் வேற பேசி என்ன கொண்டாத, என்னால் முடியாது. ஹேய் அன்னைக்கே சொல்லிட்டா இந்த கோல்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லது. நிந்திரா சார் இப்ப கவுட் டார்ச்சர்னு புக்க எழுதுற ஐடியால இருக்கறியா? உண்மையா சொல்லிடு, தேவலாம உடம்ப புண்ணாக்கியாதயா? ஏய் என்னடா பண்ணுவீங்க? இனி பேசி பிரயோஜனம் இல்ல. சார் போதும், பாடி தாங்காது. இனி விடுகிற ஒவ்வொரு நாளும் ரணம தண்டா இருக்கும் உனக்கு. என்ன இது கோலம்? அசத்தல் அழகிகள் நகலனே, படம் எப்படி இருந்துச்சு? பிச்சு டேங்க் திஸ். அடிச்சா ஆம்பளை, அணைச்சா பொம்பளைன்னு என்ன மாதிரி டயலாக் பேசி திருடாளுக? எப்பா இப்ப புரியுதா இந்த படத்துக்கு ஏன் கூட்டி வந்தேன்னு? பிரச்சனையே இல்லாம சிறப்பா செட்டில் ஆகும். பிரச்சனையே இங்கதே, எப்படி படப்படன்னு அடிக்குதுன்னு பாரு. பயப்படாத கல்யாணி, காரியத்துல கண்ணா இருக்கணும். உன் பாடி இருந்ததே அது திருடுறதுக்கு ஏத்த பாடி. உன்னை பொட்டலமா மடிச்சு எந்த பொந்துக்குள்ளானோ பொட்டலாம். நீ என்ன மடக்கறதுலயே இரு, இப்ப நான் ரெடி இல்ல, நாளைக்கு வச்சுக்கலாமா? மூட மாத்த விட்டுறத திசு, நாளைக்கா? கல்யாணி நான் ஜோசியர்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். இனிதான் ரொம்ப நல்ல நாள். நீ முதகாத திறந்து உள்ள போற வரைக்கும் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்னு திரும்பவும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. இப்ப ஏன் தேசம் வளர்ற? இதோட 10 தடவை கேட்டேன். நைனா கடையில சாப்பிட்ட பரோட்டா கூட செமிச்சு போச்சு. வெரி குட். அப்பதான் நீ ஆக்டிவா இருப்ப, இந்த படத்துல வர ஹீரோயின் மாதிரி. தபாரு கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நகையெல்லாம் போட்டு கண்ணாடி மணி மினிக்கிட்டு இருக்காத. போனமா சட்டுப்பட்டு சோழிய முடிச்சமா வந்தமான இருக்கணும், புரியுதா? நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பணக்காரங்களா இருப்போம். என்ன தேச? பகுமான கோழி பறந்து பறந்து முட்டை போடுமா? அப்படி முட்டை போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? முட்டை கீழே விழுந்து செதறி உடஞ்சிரும். முதல்ல கொடுத்த ப்ராஜெக்ட ஒழுங்கா முடி, அப்புறம் கனவு காணலாம், புரியுதா? வாப்போ. இவனை நான் ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு. மணி ஒன்னாச்சு, அலர் அடிக்கும் பாரு. அவன் சுகர் பேஷண்ட், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒண்ணுக்கு போவான். அவன் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்ல தான் நீ உள்ள போற. அடுத்து 2 மணி அலாரம் அடிச்சதும் கமக்கமா வெளில வந்துரு. ஓகே, உள்ள போய் நகையெல்லாம் திருடிட்டு ப்ராஜெக்ட் சக்சஸா முடிச்சிரு. வழக்கமா தங்குற லாட்ஜில் தங்காம வேற ஒரு புது லாட்ஜில் தங்கிடு. நாளைக்கு காலைல ரூம் காலி பண்ணிட்டு நம்ம வழக்கமா மீட் பண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துரு. மத்ததெல்லாம் காலைல வந்து நான் பேசிக்கிறேன். போதும், எத்தனை வாட்டி தான் அதையே சொல்லிட்டு இருப்பேன். வா கிளம்பலாம். என்ன இவ்வளவு தைரியமா போறா? அசத்தல இருக்காது, ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அந்த 2 லட்சம் ரூபாய் நெக்லஸ் மட்டும் மறந்துடாத. சரியா போ. கடவுளே, இது வரைக்கும் எத்தனையோ கடையில் திருடியிருக்கேன். எனக்கு விதவிதமாக ஜெயில் தான் காமிச்சிருக்கே தவிர நீ எனக்கு எதுவுமே செஞ்சதில்லப்பா. ஆனால் இந்த தடவை நானே ஜெயிலுக்கு போகிறேன். தயவு செய்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லா முடிச்சு கொடுத்துருப்பா. முருகா அரோகரா. சார் வில்லங்க பாத்தீங்களா? பார்த்தேன் போய். டேய் சவுளி கடை கண்ணாடி உடைச்ச குடிச்சு பெரிய தாட்டி வர்ற, நீ சிலுவா பேந்து போகும். நீங்க வேற சார், அவன் சரக்கே சைடிஸ்லாம இருக்கான்.
அவங்க என்ன பொம்மைக்கு 2000 ட்ரெஸ் போட்டு வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க? மிஸ் அவள இருந்து ஆம்பளை இருந்து கோவம் வரணும் சார். வாயில ஏதாவது திட்ட போறேன் பாரு உன்னைய. திட்டுங்க சார். நீங்க என்ன நல்லா திட்டுவீங்க, அப்புறம் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. உன்னைய 75 போட்டு நாளை கோர்ட்ல வந்து ஃபைன் கட்ட விட்டா தான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். சரி, சாப்பாடு சொல்லிட்டு போங்க. சோ கொடுமோடா. இன்ஸ்பெக்டர். ஆ, ராயபகலை திருட்டு போச்சா? எப்பயா? இந்த வாரம். இந்த களவாடி போய் எங்க இருக்கேன்? அங்க கைவசம் யாரா இருக்கும்? ஏட்டு சார், கிளம்பியா? என்னையா திருடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்க? இப்போ போய் பாருங்க. கடையடைக்கும் போதே கேமரா ஆஃப் பண்ணிரோம் சார். சுத்தம். அப்புறம் அது கேமரா கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கீங்க. கரண்ட் பில்லு ஈரிடக்கூடாது பாருங்க. அதுதான் உங்க எல்லாரும் தனித்தனியாக விசாரிக்கணும். உங்க யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, ஆனா எல்லாரையும் சந்தேகப்படுறேன். எப்படி எப்படி கண்டுபிடிப்ப? ஒண்ணும் இல்லைண்ணே, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஆள் வந்துட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம். என்னடி சொல்ற? சரி நான் வரேன். ஏய் பயப்படாதே. என்னடே மூச்சு சிறுசாயிருச்சு. சரி வா, வீட்டு வரைக்கும் போயிடலாம். கண்டிப்பாண்ணே. என்னங்க ஒரு மணி நேரம் அந்த பாக்ஸ் இங்க இருக்கு, இந்த தடிமாட்டு பயலுக இது என்னன்னு பாருங்கடா. நான் குண்டு கிட்ட வெடிச்சு மாறு பயப்படுறாங்க. சே பாய் மூடு. பெருண்ணே பொருண்ணே இரியா. ராயப்பா, அதான் பழிக்கு பழி வாங்கறத நினைச்சு என் கடமையில கை வச்சுட்டேடா. அப்புறம் எதுக்குடா என் பொண்ணை கடத்தின? என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராயப்பன்? எனக்கு மிஸ்டரோட பொருள் வேணும், அவ்வளவுதான். அடுத்தவங்க சொத்தை பாதுகாக்கிறது என் பொழப்பு. எதிரிங்களை டார்ச்சர் பண்ணி பாக்குறது என் பொழுதுபோக்கு. மற்றபடி இந்த ராபரி கிட்னாப்பிங் எனக்கு பழக்கம் இல்லை. ஹலோ சார், ஹவு டு டார்ச்சர் புக் எதிர பிஸியா இருக்காரு, கொஞ்சம் போன வைங்க. சார் கொரியர். தேங்க்ஸ் சார். லெட்டர்னா படி. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு, ப்ளீஸ் என்னை தேடாதீங்க. இந்த லெட்டர் கிடைக்கிறப்ப நான் காதலிக்கிற பையனோட பத்திரமா இருப்பேன். என்று அன்புடன் உங்கள் திவ்யா. அடியே, அப்போ ஒரு நாளைக்கு 4 படம் பார்க்கும்போதே நினச்சிண்டி இந்த மாதிரி ஏதாவது இடவிடமாக நடக்குங்க. என்ன அவளை யாரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்க வந்த இதான் பிள்ளைய அவளுக்கு லட்சணமா? பொம்பளை பிள்ளை தப்புன்னா ஆத்த கதையை கடவுறையிலே இருங்க. பிள்ளைய வளர்க்க
பண்றதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. பொண்ணு ஓடி போச்சா இல்ல யாராவது கடத்திட்டு போயிட்டா? நகைய களவாண்டவனையும் என் பொண்ண கூட்டிட்டு போனவனையும் கண்டுபிடிச்சு ஆறு துண்டா வெட்டி காணா போனமாக்கல. கண்டிப்பா. என்னப்பா அடுத்த உதவி எப்ப தேவைப்படும்? தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தேவைப்பட்டாலும் நான் ஃபாரின் வக்கீல் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் லெவலே வேற. கட்டுவா என் நேரம்டா மகனே. கல்யாணி நம்ம கிட்டேயே வேலையை கட்டலோ. நீ எப்படி இங்க? டேய் அதுக்கு முன்னாடி உன்னைய கேக்குறேன், நீ எப்படி இங்க? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணி போறேன். கல்யாணம் பண்ணிக்க போறவள என்ன கட்டி போட்டிருக்க? டேய் நீங்க ரெண்டு பேரும் என்ன கூட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்? யோ நடக்கத பார்த்தா என்ன ரெண்டு பேத்தையும் கட்டி வச்சிருக்கான் போல. யோ என்னையா செய்யறான்? அவனுக்கு எப்போ கோவம் வந்தாலும் அவனே அவனை அடிச்சுக்கிறேன். நான் எப்படி பார்த்தா நம்ம ரெண்டு பேர் தான் அவனை அடிக்கணும். வா. இவனை என்னையா பண்ண? திவ்யா திவ்யா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஒளிச்சு வச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கி இருந்துச்சா என்னைய சுத்தி இவங்க நிக்கிறாங்க. கண்டதும் காதல் அவனுக்கு என்னையா பேசுற? திவ்யா 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 இப்ப என்ன ஸ்ப்ரே அடிச்ச பேப்பல ட்ரைப்ப கார்ல போதைப் பொருளை பதுக்கி வச்சு உனக்கே தெரியாம வெவ்வேறு இடத்துக்கு அமுச்சு வச்சிருக்கேன். ஓ
அதையுமே ரெண்டு கண்ணால் பார்த்துருக்கேன். மதலே, நாம் உன்னை கேட்டால் இவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சும்மா ஒன்று சாவி செயினை தேடி போயிருக்க மாட்டான். இதில் வேற ஏதோ மேட்டர் இருக்கு. சொல்றா என்ன தவிர்க்கிறேன். என்னடா மலைமலையா வரைஞ்சி வச்சிருக்கேன்? என்னடா மதுரை இருக்க மலையெல்லாம் காலி பண்ணி காசாக்கலாம்னு பாக்குறியா? ஏற்கனவே பாதி மலையை காணும் பிளான் வளைக்காவது. அதுக்கும் மேலையா? மதனே, இவனை நம்பலாமா? இவனை நம்பி நம்ம எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்குறது? நம்மளாம் ஒரே ஊருக்காரங்க தயா, ஒருத்தர் ஒருத்தர் ஏன் மொத்த போகிறோம்? பண்ணி தான் பார்ப்போம். சரி ஓகே, டன். ஓகே, நான் போய் நம்ம மேட்ரு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அப்பையிலேருந்து கல்யாணி மேட்ரு மேட்ரு இருக்குது, என்ன அது? அது ஒன்றும் இல்லைடா, நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தா ராயப்பன் நகை கடையை கொள்ளடிச்சோம். அப்போ நீங்கள் தான் கடையை போட்டதா? ஆமாம், அது மட்டும் இல்லை, இட்ஸ் இஸ் மீ, ஆல் ஆஃப் யூ. நான் கல்யாணம் கடைக்கு போகிற பொண்ணு இவ தான். இவதான் இனிமே உங்களுக்கு அண்ணி. டேய், இப்பதான் அண்ணின்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னோட ஐஃபோன் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? தக்காளி டே. சரி வா போ. ஏ இருப்பா, இதெல்லாம் திவ்யாக்கு தெரிஞ்சா செவன் இயர் மேக்கோட சோனியா அகர்வால் மாதிரி இதெல்லாம் வேணாம், மனசுக்கு வச்சுக்காத, உனக்கு நம்ம இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி மனசு மாத்திப்பிடுவா. நான் போய் அவளை என் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன். சரி. ஏய் என்னடா, இவ்வளோ நல்லா தானே இருந்தீங்க? இல்லை தேவியமே, எங்களை காத்திருக்கும். அது என்ன ஜொலிப்பா ஜொலிக்குது? தேங்க்ஸ். அவதான் உங்களுக்கு அண்ணி மாதிரி சொன்னல, வாடா. அம்மாடி பாப்பா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, அத்தை பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஒண்ணு இல்லடா. ஏய் சின்ன ஜெர்சிக்க பேசிக்கிட்டு இருக்கட்ட, வா நம்ம போய் தூங்கலாம். வா. டேய், என்ன ஏன்டா கடத்துனாங்க? இப்ப நான் எங்க இருக்கேன்? எல்லாத்தையும் கெட்ட கிடப்பாட வச்சு மறந்துடு, நீ சேஃபா தான் இருக்க. டேய் நானி உருவடி. ஏன் உங்க அப்பா அம்மா இந்நேரத்துல தூங்காம சீட் ஆடுறாங்க? போக போக உனக்கே புரியும். இப்ப எங்க போற? முக்கியமான வேலை, வந்துடுறேன். அப்படி என்னப்பா வேலை? என்னையா ஒன்று சொன்ன மாதிரி எல்லா வீட்லேயும் லைட்டு எரியுது, அமருது. ஆமாம் சார், கரண்ட் வேற போகுது. பொம்பளை ஆளுங்க போறா தலையை விரிச்சு போட்டு பராரியா தெரியுதுயா? ஆமாம் சார், எனக்கு வேற அல்லையா பிடிக்குது சார். பொல்லாத பயக சார், நாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளையார கரைச்சிட்டு போய் கம்மாளை கரைச்சாலும் கரைச்சி போடுவாங்க. இவங்க வேற நின்னுக்கிட்டே தூங்குறாங்க, ஒரே மர்மமா இருக்கு சார். ஏய்
அழகுடா. ஃபீலிங்ஸ். ஆப்பிள் நறுக்கிற கத்தி. என்ன ஃபீலிங்ஸ் இந்நேரத்தில் நீங்க? நகை கடை திருட்டு போனேன், வருத்தம் இல்லை. காணாமல் போன பொண்ணு திரும்ப கிடைப்பாளாங்கிற கவலை இல்லை. என் பொருள் என்கிட்ட திருப்பி தரணுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லை. நீ என்னடானா மேடம், யுவர் குட் நேம் பிளீஸ். சுந்தரி. சுந்தரி. வேற ஏதோ சொன்னாங்களே. போடுங்க மாலைய. இவங்க எந்த பேங்க கொள்ளடிக்கிறதுக்காக குளிக்குள்ள கூட்டு போறான்? நம்ம ஊர்ல பேங்கே இல்லடா. ஏய் சும்மாரியா, த்ரில்லு மேல த்ரில்லு குடுக்குறான். இப்படி ஒரு இங்கிலீஷ் படத்துல திருட போவாங்கயா? வா போலாம். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் நண்பா. மேடம் ஹேண்ட் பிளீஸ். கூட ஒட்டிப்புடி வைத்தியம், புது டெக்னிக். சின்ன டார்ச்சர் பெரிய டார்ச்சர் ஆகிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. உண்மையா? எந்த உண்மை? ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கிற 15 ரூபாய் அனுபாண்ட வச்சு அராஜகமா யோசிக்கிறானா? இனி பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன என்ன பண்ண போற இப்ப? கட்டிப்பிடி வைத்தியம். என்ன இதெல்லாம் சொல்லு. எரிமலை குண்டில் எங்க அந்த பிள்ளையார் சிலைக்குள்ள வச்சிருக்கேன்? பிள்ளையரப்பா, இந்த உலகத்தில் நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும். அதுக்குள்ள ஏன் வச்ச? அந்த பொருளோட மதிப்பு தெரியுமா உனக்கு? அது மதிப்பு தெரியும், அதனால தான் அதுக்குள்ள வச்சேன். டேய் கையில வர. இந்த டைம்ல சாமி கூட கூட்டம் தான். ஏய் என்னையா கண்ணாடி பிள்ளையாரையும் எலிச்சப்பரத்தையும் செய்ய சொல்லி ரெண்டு பேர்கிட்ட தனித்தனியாக ஆர்டர் கொடுத்தேன். எதுக்கு? இன்கம் டேக்ஸ் ரேடுக்கு பயந்து 10-20 நாள் பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்பட்டுச்சு.
மீன்பிடி திருவிழானால் நடந்துட்டு இருக்கிற ரெண்டு கிராமத்து பிரச்சனைய எனக்கு சாதகமாக்கிக்க கண்ணாடியில் விநாயகர் செய்ய சொல்லி ஐடியா கொடுத்து பணமும் கொடுத்தேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், ஊர்க்காரைக்கு முன்னாடி பிள்ளையார் சேர்த்து அன்னைக்கு புது படம் மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். அதன்படி கண்ணாடியில் பிள்ளையார் சிலை செஞ்சான். நான் கோல்டு எல்லாம் சாக்கு மூட்டைக்குள்ள வச்சு பிள்ளையாருக்குள்ள வைக்கும்போது பார்த்துட்டான். பிள்ளையார் வயத்தில் ஏதோ வெயிட்டா பொருளுக்கும் போலக்கியா? என்ன கத்துற, பக்கத்தில் போலீஸ் இருக்கு, நீ மாட்டி விட்டுற போல. மேலே சொல்லு. சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டேன். எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதாகவும் பரிகார பொருளை பிள்ளையாருக்குள்ள வச்சு கரைக்கிறதுக்காகவும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார்பட்டி உண்டியில் இந்த சாவியை போட்டால் பரிகாரம் பூர்த்தி ஆகும்னு நான் சொன்னதை நம்பினான். ஏ, இந்த சாவி காண்டிதான் என் திவ்யாவை கடத்திருக்கேன். பிள்ளையாரை செஞ்சது உள்ளூர்கார, சப்பரத்தை செஞ்சது மும்பைக்கார. சரி, நீங்க ரெண்டு பேரும் பிள்ளையார தூக்குங்க, நான் எடுக்கிறேன். யோ, என்னையா சொல்ற? முடியாதுல்ல, அமைதியா இருங்க. போக்கஸ், வாங்க வாங்க, கம் ஆன் கைஸ். கண்ணாடியில பிள்ளையார் செஞ்சா ரெண்டு கிராமத்துக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அந்த எலிச்சப்பரத்தை ஊருக்கு நன்கொடையா கொடுத்தது பொருளை பாதுகாக்க. ஆனா ரெண்டையுமே லாபத்துக்கு தான் செஞ்சேன். பாய்ஸ், என்ன பாதுகாப்பு இருக்கு? எல்லாம் டெக்னாலஜி தான். அதரே, ஏய், இந்த இடத்துல ஆ, தூக்கு தூக்கு தூக்கு. என்னாச்சு? அந்த சப்பரத்துக்கு பின்னாடி வாய்ஸ் ரெகக்னிஷன் லாக் இருக்கு. என்னதான் ஆச்சு? ஸ்பீக்கர் போட்டு அலிபாபா 40 படம் பார்த்தியா? அதுல அண்டா காகசம் அபுகா டிஷன் தரகுமே. ஆமா, அந்த மாதிரி போட்டு. இப்ப புரியுதியா? இந்த ராயப்பையன் இதை நன்கொடையாக கொடுத்தானே. ராயப்பனுக்கு ரெண்டு அப்பன், நாம ரெண்டு பேர் வச்சோம், மூணாவது அப்பனை வைக்கிறேன். அந்த லாக் ஓபன் பண்றது நம்ம ரெண்டு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இப்ப திறக்க முடியாதா? திறக்க முடியாதுன்னு இல்லை, என் கொள்கைக்கு விரோதமா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். திருட்டில் என்னையா கொள்கை? ராயப்பேத்தனால என்ன ஏமாதலையா? பெருசா பேசுறோம். வாய்ஸே இல்லாம எப்படியா ஸ்பீக்கர் போட்டு தரேன். அவனுங்க எங்க? சப்பரத்துக்குள்ளதான் இருக்காங்க. வாட்? சேஃப்டிக்கு தான் பேட்டரி இருக்கு. வசந்த மாளிகை, சரக்கு, டிவி, ஏர் கூலர். இவங்க யாரா? உன் கூட்டாளிகளா? சும்மா இருங்க, கத்தி எலி மாப்ள. இப்பதான் இந்த கிதுக்குங்குது லைஃப். நான் திருள்ளி வேணும் தம்பி, தைரியமா இரு. எதுக்காக உள்ள இருக்கோம்னு அவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. மேல சொல்லு. என்னது செல்ஃபுடா? இதுக்கான ஒரு ஆச்சரியப்படுற. செல்லுன்னு இருக்கு, இப்பதான் அரை மணி தமிழ் அடிச்சிருக்காங்க. ரெண்டு குவார்டர் சேர்ந்து ஒரு ஃபுல்லா காலி பண்ணிருக்கு. இவங்களை பார்த்தா எப்படியா இருந்தாலும் ஏந்துக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்க வேண்டியது. அதை தாண்டி உள்ள போனா ஒரு நம்பர் லாக் இருக்கு. அந்த பாஸ்வேர்ட்? பாஸ்வேர்ட் மட்டும் இல்லை, நம்பர் லாக் எங்க இருக்குன்னு என்னை தவிர யாருக்கும் தெரியாது. பெக்
Hey, close. Lip lock. Lip lock. Open. Hey, Mithu, Mithu. Bottle. Hey, Pat. அவனுக்கு ஏந்து கூடாது. பாட்டில் அப்படி எழுதி நம்பர் லாக். ராயப்பன் மூலக்காரையா? என்னம்மா செஞ்சிருக்காப்ல? மூலக்காரன்ட்ட மாட்டாம இருந்தா சரிதான். என்ன கஷ்டமா? கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் மூளையை யோசிக்கணும். ராயப்பன் பிடிச்ச விஷயம் என்னது? வேற என்ன, காரு தான். எத்தனை கார் வச்சிருக்கிய? மூணு காரு. கார் நம்பர்லாம் என்னது? எல்லா காரும் ஒரே நம்பர் தான், 3494. சூப்பர், பேக் கொடு. த்ரீ ஃபோர் நைன் ஃபோர். ஹே, டேபிள் எப்படி? உன்னொரு லாக் இருக்கு. நம்பர் லாக்க திறந்தா அந்த பிள்ளையாரோட பேஸ், அப்புறமா அங்க ஒரு பூட்டு, அதுக்கு ஒரு சாவி இருக்குன்னு நான் பண்ணிருக்கிற செட்டப்போட லெவலே வேற. ராயப்ப என்னதான் வெளில கைத்தைக்கா பூட்டு வச்சிருந்தாலும் உள்ள பட்டி கட்ட மாதிரி ஒரு பூட்டு வச்சிருக்கான் பாரு. ஐடியா ஃபீலிங்ஸ், ஐடியா. ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் குட்டி பிள்ளையாருக்குள்ள வச்சு மோல்ட் பண்ணி சாக்கு முட்டைக்குள்ள வச்சிருக்கேன். விநாயகர் நம்மளை என்றைக்கும் கைவிட மாட்டேங்கிறேன். பாய்ஸ், நம்ம கோல்லாம் எடுத்துகிட்டு இந்த விபூதி குங்குமம் மட்டும் இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஓகே, வாசம் வாசம், கட்டு கட்டு கட்டு. விபூதி குங்குமம். ராயப்பா நீ க்ளோஸ், எவ்வளோ தங்கினாலும் நீ தான் கோல்டு. நம்ம லைஃப் செட்டில்ரா. கிட்டத்தட்ட 150 கோடி இருக்கும். 150 கோடியா? காட்டுக்குள்ள தார் ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கு. உன் கால் இனிமே தரையிலே படாதே. ஹெலிகாப்டர் வேணா ஏரோப்ளேன் ஒன்று தான் கேட்பேன். ஏ மாப்ள, ராயப்ப கிட்ட இருந்து அடுத்த விழுத்துக்குள்ள நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும். எப்படி பார்க்கலாம்? சாக்கு மூட்டைக்குள்ள பார்க்கலாம். இந்த ஜோக்கர்கள் மத்தியில இந்த ஜோக்கர் கோல்டு யாற்று போப்பு. 6, 7, 8, 108. இத அப்புறமா பங்கு போட்டுப்போம். இவன் கிட்ட சிலைய சொல்லி ராயப்பன் தனக்கு தனியே சூனிய வச்சுட்டாயா? அது ஆண்டவன் அவனுக்கு போட்ட கோடு, எதையும் மாத்த முடியாது. நீ என்னடா சித்தர் மாதிரி பேசுற? பின்னடா, அந்த ஆள் எனக்கே தெரியாம ரெண்டா நம்பர் வாளை யூஸ் பண்ணணும் சொன்னப்போ ஒக்காளி கோவம் கிருன்னு ஏறிச்சு. போட்ட ஊர்லா எல்லாம் நல்லதுதா? இல்லடா, இத்தனை கோல் கிடைச்சிருக்குமா? எப்படியோ அந்த கோல்டை வித்து புட்டு பெரிய ரேசர் ஆன தேசு. அப்பதான் திவ்யாவை கடன் பண்ணிட்டு ராயப்ப முடிச்சு தனிக்கும். அதுக்கு நான் சொல்ற பிளான கேளு. நம்ம மேல சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம இங்கே இருக்கணும். நான் தினமும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து பண்ணும், நீ ராயப்பன் வீட்டுக்கு போய் வண்டி ஓட்டணும்.
மறுபடியும் அங்க போக சொல்றியா? என்னால முடியாது போப்பா. டேய் நீ ரெஸ்டாரண்ட் போக வேணாம்டா. கிளம்பலாம். இது ஆம்பளத்தனம். நான் எவ்வளவு பெரிய குச்சி போட்டு இருக்கேன், இவன் செய்யறத பாரியா. மாப்பிள, இவனை நம்பி இந்த கோல்டை நம்ம இங்க வச்சுட்டு போக முடியாது. இல்லனே அவன் சிரிச்சு பேசுறான், நீ அவன்கிட்ட சிரிச்சு பேசி கோல்ட கோட்டை விட்டுறாத. உஷாராரு அவன், லூசு பையன். பாத்துக்கோ. மாப்பிள, கோல்ட வச்சு நான் பெரிய ரேசர் ஆயிடுவேன். நீயே நல்லா யோசிச்சு பார்த்தேன் மாப்பிள்ள, எனக்கு எந்த ஐடியா வர மாட்டேங்குது. அதான் என் ஃப்ரெண்ட் அட்டாக் பாண்டியை போய் பார்க்கலாம் இருக்கேன். அட்டாக் பாண்டியா? யாரையும் அவன் தஞ்சாவூர்ல சுடுகாடு சுனாமுகால்வா நகர், அங்கே போய் யாருக்கடாலும் தெரியும். ஐடியா கிங்கு. சூப்பர்ப்பா. நாளைக்கு காலைல ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டு அவனை தான் பார்க்க போகிறேன். பிச்சு உதறோம். ஆமாம், என்னமோ நைட் டியூட்டிக்கு போனவன் வந்து சொன்னங்கிற சார். காவல்காரன் கூட கடை சேர்ந்துடலாம். கலவணி பையனா தூங்க முடியுமா? ஆல் நைட் ஸ்டூடி சார். மணினே சார், மணியை கேட்டு டாக்கெட்டை விட போகிற. இல்லை ஒரு சைன் பண்ணிட்டு கிளம்பு. தரமான ஜோக். நீங்கள் மட்டும் ஒரு ஜோக் போட்டு எழுதுனீங்க, பெரிய ஆகிட்டு இருப்பீங்க. பரவாயில்ல. வணக்கம் சார். பாருங்க என்னையா, துப்பு எதுவும் கிடச்சிச்சா? எங்கண்ணே கேஸ் ரொம்ப சிக்கலாக இருக்க போறேன். ஒரு குண்டூசி அளவு கூட முன்னேற்றம்ல, கிடத்துல போட்டு கல்லாட்டம் அப்படியே இருக்கும். அப்போ என் பொண்ணு. டேய் தேசு, போய் டீ வேண்டாம். சார்வால் மணிக்கணும். உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுற அளவுக்கு இது கேஸ் இல்லை. பணமூர்த்தி, யோ கருப்பட்டி கடையில் போய் ஸ்டேஷன் சொல்லுப்பா, கொடுத்து அனுப்புவான். அக்கௌண்ட்டா? இந்த தேசு அக்கௌண்ட் வச்சா சுவிஸ் பேங்க்ல மட்டும்தான் வைப்பான். பணமூர்த்தி, இந்த ஃபஸ்ட்டே கொடுத்துடலாம்ல, அஞ்சு நிமிஷத்தை வந்துடு. நீ என்னண்ணே காரணம்லாம் வர சொல்லுவனா? எங்க அந்த விளக்கு மாத்து காரணத்தை சட்டு பிடிச்சு சொல்லி பார்ப்போம். ஐயா வணக்கம்ங்களா சார். வணக்கம் சார். யோ யாரையா இந்த பொண்ணு? என்னடா வயசான காலத்தை ஏழரை கூட்டுறியா? ஐயோ முதலாளி, சந்தேகப்படாதீங்க முதலாளி. பல்லு போட காலத்துல பட்டாணி இருண. நடந்தது நம்ம குப்புலாள் சொல்லுவாப்ல. ஐயா இந்த புள்ள ஒரு செயின் அடமான வைக்க நம்ம கடைக்கு வந்துச்சு. பார்ட்டி என்னமோ பழசுத்தான், செயின் பார்க்க பூசா இருக்கேன்னு எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா. அதாங்கய்யா இன்ஸ்பெக்டரையா ஃபோன் அடிச்சேங்கய்யா. அதுதாங்கய்யா அந்த செயின். இந்த செயின் தான் உன் கடையில் திருட்டு போனது. பார்ட்டி ரொம்ப ஷார்ப்பு. உன் கடையில் ஓட்டி இருக்க ரேட் சிக்கரை கூட கிடைக்காம அப்படியே அடவைக்கு வந்திருக்கு இந்த ஸ்ரீதேவி. கண்ணு அடிக்கிற மற்ற நகையிலாங்கடி. யாரெல்லாம் கூட்டு? என்கிட்ட கேளுனே, நான் சொல்கிறேன். எல்லாம் விசாரிச்சாச்சு. அந்த கல்யாணி தான் நகையை கொடுத்துருந்துருக்கா. கல்யாணி? எந்த கல்யாணி? ஒன்றும் தெரியாமதே நடிப்பியே வட்டக்கணர் கல்யாணி. சொர்க்கலாச்சு. இப்போ எங்காவ? இதுக்காக கோபப்பட்ட அப்படி கலவாண்டாவதே. அவ பிளான் போட்டு கொடுத்த யார் தெரியுமா? யாரு? நம்ம எரிமலை கொண்டு தேசு பேதான். இப்ப டீ வாங்க போனான்ல அவனே தான் கலவாணி போய. அவன் வேலைதான் இது. அவனே டீ வாங்க அமிச்ச படுக்க போட்டு மிதிச்சு அவன் குறுக்கெலும்பு உடைக்கிறேன். ஆமா போனவன் திரும்ப வருவானா? அந்த பயபுள் எங்கடைய போகும்? கையெழுத்து வேற போட வேண்டியிருக்கு. அது மேல டவுட் வரக்கூடாது. அவனா திரும்பி வருவானே. சார் நான் சொல்லல, என் ஜலத்தை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன படம் நல்லா இருக்கியா? என் ஜௌரியத்துக்கு என்ன குறைச்சல்? நாங்களே விடிஞ்சா வெக்கம் கெட்ட பொழப்பு, மசங்கனா மானங்கெட்ட பொழப்பா இருக்கும். இதுல நீ வேற. ஏன்டா தேசி இப்படி பண்ற? யோ நல்லா இருக்கு கிடத்தி ஏன் இவ்வளவு பேசுற? உள்ளவா தேசு. ஓகே சார், நோ தேங்க்ஸ். நான் வேர்க்குது. நான் எப்போ யோசிச்சாலும் எனக்கு வேர்க்கும் சார். கண்டிப்பாக இப்போ இது தேவையில்லாமல் யோசிக்கிற. டீ வேறு ஆறுதில்ல. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல நீ திருடுறதுக்கு லாயக்கு இல்லைன்னு. நீ உங்ககிட்ட இருந்து கல்யாணி, கல்யாணி இருந்து சன்னிலியனு, சைனா அடகு வைக்க குப்பலால் அடகு கடை, அப்புறம் எனக்கு போனு. முடிஞ்சா உள்ள வாடிச்சிடலாம். டேய் வாங்க. டேய் வாடா. டேய் ஓடு. நம்பர் அண்ணே ஒரு நிமிஷம் புடிங்க. வைடி அப்படி.
அரே உள்ள பிரச்சனை டீல சீனி கம்மியா இருக்கா போட்டு வந்துரு ஆ ஓகே காசல் ஏய் அவன போய் டா போய் போடா மரா புடிடா இவன் ஏன் இந்த ஓட்ற ஏய் அவன புடி அவன புடி அப்பச்சு ஓறா ஏய் 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 வண்டியடா ஏய் சீக்கிரம் வண்டி அடியா என்னடா ஓடித்தான் குச்சி உண்ட வைக்கல டேய் உஷாரா இருக்கீங்களடா ஹலோ ஹலோ ஏய் இது கூட எனக்கு எதிராக சதி பண்ணுது டேய் ஃபோனை கொடு கால் போகமுல்ல ஏண்டா மூஞ்சிலாம் வேக்குது ஐயா யோசிச்சா முகம் வேக்குமியா டேய் இது அந்த களவாணி போய் டைலாக் இல்லை தெரியாமா வழி இல்ல ஆமையா இது டெட் எண்ட் இந்த வீடு பூட்டி இருக்கு ஆமையா அவன் இங்க இருக்கிறது சான்ஸே இல்ல சரி வாங்க நம்ம ரைட்ல வைத்தரலாம் சரி வாங்க புதுசு காம்போ பேச அப்படிலாம் இல்ல அப்படி சித்தி வாங்கணும் ஒண்ணு கேடா ஏடா வேர்க்க இருக்க வர ராயப்பண்ணி தெரிஞ்சிருச்சு மாட்டினோ சங்குதே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஊருக்குள்ள போகிறோமோ அதான் நமக்கு நல்லது ஆமாம் மாப்பிள்ள சரி எப்படி போகிறது சைக்கிள் இருக்கு டி ஸ்விஃப்டி ஓகேவா சரி சூப்பர்ரா இந்த புடி வேணா ஒரு டீ சாப்பிடு இல்லைங்கடா லைசன்ஸ் எடு ம் நீ தானே இது நீ கொடு ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா உங்களது மாதிரி தெரியலையே அண்ணே நம்ம நாட்டில் எந்த லைசன்ஸ் ஓட்டர் ஐடியில் அவங்க மூஞ்சி அவங்களது மாதிரி இருக்கணும் உங்கள்தே பாருங்களேன் சுருளிராஜன் மாதிரி இருப்பீங்க ஊருக்குள்ளே ஒருத்த ஒருத்தனா தான் போகணும் தெரியல ஒருத்த ஒருத்தனா போங்க துறையா இப்போ வரேன் ஏற்கனவே ஊருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு இதுல நீங்க புது பிரச்சனை கொண்டு வரீங்க ஊருக்கு சம்பந்தம் இல்லாத யாரும் உள்ள போக முடியாது அக்யூஸ்ட் அரெஸ்ட் வாரண்டோட வாங்க கண்டிப்பா சார்
பகவானத்தை பாத்தியா, செத்து பொழைச்சு வந்திருக்கோம், செதுக்கிட்டு இருக்கான் பாரு. மாப்ள ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆதியா? இல்லையா, கலையை ரசிச்சு ருச்சி செய்யறாள்ல, அது துணையா? கல்யாணி கல்யாணி, அவன் கூட சேர்ந்து நீ சொல்றியா? என்னம்மா செதுக்கிருக்காரு, நானா இது? தாளிக்கை முழுசா வரையறேன்னு சொல்லியிருக்காரு ரவிவர்மன். கேளத்தனமா பேசுறது பாரு, ஏற்கனவே போலீஸ் நமக்கு கெச்சு போட்டாச்சு. நான் மட்டும் அவங்க கிட்ட மாட்டிருந்தேன், என்ன வரைஞ்சிருப்பாங்க? உன் மண்டையில என்ன களிமண்ணா இருக்கு? நீ யாருக்கிட்ட லாஜிக் போய் சனியில எங்களுக்கு சைன் கொடுத்த? எனக்கு ஒரு கஷ்டம்னா அவ தருவா, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தான் தரணும், அதான் கொடுத்தேன். அந்த லூசு பிரைஸ் ஸ்டிக்கர் கூட கிடைக்காம அடக்கடை போய் அடமணம் வச்சிருக்கு. ஐயோ, அவ மாட்டிட்டாளா? அவ மாட்டா கூட பரவாயில்ல, நம்மளே மாட்டி விட்டாடி. உனக்கு தெரியுமா, சொர்க்க லாஜே இப்போ திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. ஹேய், நான் எவ்வளவு சீரியஸா இங்க பேசிட்டு இருக்கேன், அவன் ஏன் ஈரத்துணியில மூறாத? ஈரத்துணிய போட்டு மூடுறாப்லனா செதுக்கல் இன்னும் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். நல்லா வாயில வருது எனக்கு. முதல்ல நம்ம கோல் எடுத்து இங்க இருந்து தப்பிக்கிறத பாப்போம். யோ, நானும் வருஷா வருஷம் 144 இந்த ஊருக்கு வரேன். 144 தடை உத்தரவு போட்டா போதும், பூட்டின வீட்டுக்குள்ள சமஞ்ச புள்ள மாதிரி அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஒன்னும் புரியலையே, ஒரே டவுட்டா இருக்கே சார். காதுக்கு கண்ணு வச்சு பாக்காதீங்க சார், அவிஞ்சு போவோம். வந்த வேலையை மட்டும் பாப்போம் சார். சரி வா பாக்கலாம். பசங்க சரியா ஒர்க் அவுட் பண்ணல, அதுக்குண்டான டார்ச்சர் தான் இது. ராயப்பா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். என் மான மரியாதை எல்லாம் போயிருச்சு. நீரின்றி அமையாது உலகு, முதல்ல சரக்க போடு. உண்மைய பேசுறாப்ல. ஆறு கூட சாரி ஊத்து. சாருக்கு அசிடிட்டி கொடுமடா. சியர்ஸ். சியர்ஸ். கண்ணு காது வச்சு வெட்டி பைய பேசுற பேச்செல்லாம் மனசுல பட்டம்மா ஒட்டி பத்தன் வையே, நாம தொலைஞ்சிருவோம். நாளைக்கு நான் ஊருக்குள்ள போறேன். இந்த ரெண்டு பயிலும் தூக்குறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, ஆனா அந்த சிலைக்குள்ள இருக்கிற ஜோக்கர்கள்ட எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு ஐடியாவும் சிக்க மாட்டேங்க. அது சரி, ஊருக்குள்ள எப்படி போவ? அதான் இன்ஸ்பெக்டர் போறாருல. இதான் மதன் பாய் வீடு. என்னடா நடக்குதுங்க? வர்ற இவ்வளோ பாரு, சுருட்டை குடிச்சுக்கிட்டு கேர விளாடுறதா? சார், இந்த அதிரசம் சாப்பிடுங்க. பாருறா. வாங்க சார், ஒரு கை குறையுது, ஆட்டம் போடலாம். என்னடா குசும்பா? குசும்பா நெசமா தான் சார. ஒன் பாட்டி போற போட்டு ஊரு போயில பூரா வீட்டுக்குள்ளேயே முடக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் போலீஸ் வந்தீங்க, அதான் விளாட கூப்பிடுறேன். எங்கே அவன் பந்தயமாவோட போயிருக்கேன், ரெண்டு நாளாக வேலைக்கு போனேன், வரல, ஏதோ ஓட்டி ஈட்டி பாப்பான்னு நினைக்கிறேன். தெரியுமுடா, ஓ மைய ஓட்டி பார்த்த லட்சணம் என்னான்னு. ராயப்ப கூட சம்மந்தம் வச்சுக்கிட்டா இப்படியே மஞ்சள் குடிச்சிட்டு இல்லாமல் நினைச்சிருக்கேன். சார், சும்மா நாக்கு மேல பள்ளப்பட்டி எதாவது பேசணும் பேசிட்டு கூடாது. ஏன் அப்படி பிள்ளை இல்ல, அப்படியே அவளை கூட்டிட்டு வந்தாலும் கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்தா என்னால முடியும்? சொத்து எதுக்கு, அது யாருக்கு வேணும்? மஞ்சு, வார்த்தையை அவசரப்பட்டு விட்டுறாதமா, பார்த்து பேசு. கண்ணை பார்த்தனே கண்டுபிடிச்சிருங்களே சார், நல்லவன் கேட்டவன் யாருன்னு பாருங்க சார். கண்டிப்பா கண்டியோ. சரி, ஊருக்குள்ள ஒருத்தருக்கு மேல போனாலே சொல்றாங்க, நீ என்னடா வீட்டுக்குள்ள மனமயில் பண்ற வச்சு நடத்திக்க? காடு சிக்கலா இருக்கு, கொஞ்சம் யோசிக்கணும். போகும்போது கதவை சாத்திட்டு போங்க. கவத்தாளத்தை பாடுற என்ன, எதுவும் கிடைச்சதா? சார், சீட சாப்பிடலையா? யோ, வாயா. பெரிய சேம்ஸ் பாண்டு. வாங்க வேமா, வாங்க. வாரண்டி வாரண்டி. வணக்கம் சார். உட்காருங்க. டெமோ சிடி சார்.
இதுதான் தேசு பேய் வீடு. அழுகிய வாழைப்பழத்துடன் காய்ச்சியே மதுவிலே உதயமானே. ஆயிரம் உயிர்களை நான் தின்ற போதும் அடங்கிடவில்லை என் பசி தினமும். குடிக்காதவரை நான் தொட மாட்டேன், குடிப்பவன் உயிரை நான் விடமாட்டேன். என்னடா பண்ற? அதான் காய்ச்சறதுக்கு முன்னாடியே வாடைய மோப்பம் பிடிச்சி வந்தீல, வேற என்ன சொல்லுங்க? பாவிகளா, சாராய மாட காய்ச்சறீங்க? அது வீட்டுக்குள்ளேயே வாடா. மந்தையில காய்ச்சிக்கிட்டு இருந்தோம். எங்க ஊர்லதான் தீபாவளியும் பொங்கலும் வருஷம் பூரா வர்ற மாதிரி ஒன்பாடி போர் வந்துருது. அதுக்காக எங்க ஊருக்காரங்க சாராய தண்ணி படாம இருக்க முடியுமா? செத்துல போயிருவாங்க. அதுக்காக வீடு தேடி வந்தா குடிக்கிறாங்க. எப்படிரா எந்த ரூட்லடா வராங்க? இங்க இருக்க போலீஸ் எனக்குலாம் படாம. சரி விடுங்க சார், மாமூலர் என்னால கொடுத்து அனுப்புறான், போங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நினைக்காத போலீஸ் வந்து வரையும். பரவாயில்லையா? சார் கொஞ்சம் பொறுத்து போவோம். பொறுத்து பொறுத்து வெறுத்து போச்சு. கண்டிப்பா. பட் ராயப்பனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அவன் கிட்ட ஏதாவது குழு கிடைக்கலாம்ல சார்? நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நல்லா பேசுற, இனிமே பேசாத. நீயே எப்படியா வரைஞ்ச? தேசு மத நீங்க தெரிஞ்சா சொல்லு. சார், உங்க உடம்புல குளுக்கோஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டு வருது. ஒரு சாக்லேட் சாப்பிடுங்களேன். இதுக்குள்ள இருக்கிற தங்கத்தை நம்ம எப்படி எடுக்கிறது? விநாயகர் சிலை கரைப்பு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி ஊர் மக்களிடம் கலந்து ஆலோசிப்பதற்காக கலெக்டர் அவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரிகள் ஊர் மந்தையில் காத்திருக்கிறார்கள். வெளிமலை குண்டுக்கும் பூம்பளை குண்டுக்கும் இடையே சுமூகமான முடிவு ஏற்பட கூறி பேச இருப்பதால் தங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஊர் மந்தைக்கு போலாம். வியாயாமி ஆவாகயாமி அப்படின்னா சார், நீங்க படிச்சவங்க எங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. விநாயகர் செய்யறதுக்கு எங்க மண் எடுத்தமோ அந்த தண்ணியிலே அவரை கரைக்கணும். அவர் மேல பதிஞ்சிருக்கிற கண்ணாடி அது இருந்த இடத்துக்கே போகணும். சரிதான், தண்ணிக்குள்ள விநாயகர் கூடதுக்கு அப்புறம் கண்ணாடி எப்படி எடுக்கிறது? நல்ல கேள்வி.
இதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம். இந்த கண்ணாடி துகளை விநாயகர் இருந்து எப்படி எடுக்க போறோம்னா இந்த டெமோ பாருங்க. ஆ பாத்துருவோம். விநாயகர் இந்த மாதிரி கரைச்சிடலாமா? எது எப்படியா மீன்பிடி திருவிழாக்கு முன்னாடியா பிள்ளையார கரைச்சு அந்த பூமலை குண்டுக்காரங்க மூஞ்சில கரியா பூசிட்டோம்ல? என்னடா போறவளே பிள்ளையார் சிலைய நாளைக்கு கம்மாயில கரைக்கிறதுக்கான வேலையில ஊர்க்காரவங்க ஈடுபடலாம். அது வரைக்கும் உன்பாட்டி ஒரு தடை உத்தரவு நீட்டிக்கப்படுகிறது. வினை தீர்க்கும் பிள்ளையடா தனியாளா வராருடா துதிபாடி அடுங்கடா வெடி தேங்கா போடுங்கடா. உனக்கே இணையாய் ஒரு சாமி இல்லையப்பா, துணையாயிருந்தா ஒரு துன்பம் இல்லையப்பா. சுழி போட்டு செய்யும் தொழில் தூடு பிரம்மனையே வணங்க வச்ச பிரம்மச்சாரிடா. ஆன பாதி ஆளு பாதி அம்சமான ஆளு பெரிய தெய்வம் பேர சொன்ன பெய்யும் மாறிடா. ஓழத்தார கட்டுங்கடா தார தப்பு கொட்டுங்கடா. சாமி அண்ணம் புகழ் பேரை போற்றி பாடுங்கடா. அவளும் பொரியும் தின்னும் ஆசை பிள்ளையடா அதை நாம் படைத்தால் அது அன்பின் இல்லையடா. தன்னா நன்னே தன்னா நன்னே தன்னா நன்னே தானே தன்னா நன்னே தன்னா நன்னே தன்னா நன்னே தானே. ஏய் நிறுத்துங்கடா. வணக்கம் சார். வணக்கம். ஆமா புள்ளையர கரைச்சிடலாம். சம்பானத்த போல செஞ்சு வாரானே சந்தனத்தில் ஆராதனை செய்வோம். கம்மாக்கரையில் மூழ்க வாரானே களிமண்ணில் செஞ்சு வச்ச தெய்வம். கட்டி தின்னுகின்ற செல்ல குட்டி நீதா பட்டி தொட்டி பொண்ண கண்ட பாண்டி ஆடுமே. உள்ள குட்டி பெற்று கத புள்ளைய பட்டி நீதா குட்டி எலி மகனத்தில் யானை ஏறுமே. யானை தலை பூண்டவனே அப்பம் பேரு தாண்டவனே பஞ்சபூத பாண்டவனே பாமரனின் ஆண்டவனே. முகமும் உடலும் இவன் வேறுபட்ட வந்தான் கடவுள் உலகில் இவன் மாறுபட்ட வந்தான். காது மவுஞ்சு போச்சு. டேய் வெளியே வாங்கடா. என்னடா பாஸ்வேர்டு சொல்லி வெளியே வராம கதவை திறந்து வரீங்க? பாஸ்வேர்டு மறந்து போச்சியா? பாஸ்வேர்டு மறந்து போச்சா? என்ன விளையாடுறீங்களாடா ஐயா? இயல்பாகவே எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மி. அது இல்லாமல் இவனுக்கு சரக்கு ஓராச்சுன்னா எல்லாமே மறந்துடுவாயா? அதான் சரக்கு படிச்ச
ரெண்டு நாளைக்கு முன்னாடியா? பாப்ல தர கொஞ்சம் ஓர ஆயிடுச்சு, புஜா வருது, போயிட்டு வந்துட்டுமா? ஒன் டூ த்ரீ ஃபோர். டேய் மாப்பிள்ள, வேறு மாதிரி பாஸ்வேர்டு மறந்து போச்சுடா. பாஸ்வேர்டு மறந்து போச்சா? அப்புறம் அப்புறம் கதவு பண்ணீங்க சொல்றேன். கையாலேயே கஷ்டப்பட்டு இழுத்து முடிட்டேயா? கையால முடிங்களா? டெக்னாலஜிய வேஸ்ட் பண்ணிட்டீங்களடா. ஐயா ஐயா, தூங்குனதே தப்பு, அதுக்கு மேல சரக்கு அடிச்சிருக்கியா? உங்களுக்கு இருக்கடா பனிஷ்மெண்ட். சரி, மிச்ச மூட்டையை எடுத்துட்டு வாங்க. ஐயா, பிழிந்ததே ரெண்டு மூட்டை தான்யா. டேய், மொத்தம் ஏழு மூட்டை. மூட்டை அவருதாயா மாத்திர போறாரு? சரி தரங்கடா. சரிங்க. யாயா, எதுக்காங்க இவ்வளவு நாள் எங்களை பாதுகாப்பு உள்ள வச்சிருந்தீங்க? நண்பா, சூது என்ன மறுபடியும் கவிருச்சு. ஃபீலிங்ஸ் அவளேப்பா என்ன நம்பு. ஓகே சார். எரிமலை குண்டுக்கு போ, துப்பு கிடைக்கும். தங்க உள்ள இருக்கு, குழி நடக்க போதுங்க. அண்ணா அங்க இருக்கான் தங்கம். டேய், குழி எங்க போறது? என்னடா பண்ண இருக்க? போடா வந்த தவிட்ட. சரிங்க. டாக்டர், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? உங்களெல்லாம் புதிக்க சொல்றீங்க சார். இதுக்கு பேர் தான் ரிவிட்டா. என்னடா இது பாட்டில்? ஐயா, அந்த நாலு ரம்பாட்டில ஒரு ரம்பாட்டில் எப்படி காணாம போச்சுன்னு ரொம்ப நாள குழப்பத்தை இருந்தோம் ஐயா. பாட்டில விடு சார், இங்க பாருங்க. இது கல்யாணி தானே? செம்ம ஃபிகரியா பார்த்து ரொம்ப நாளாச்சு.
அம்மா நீங்க இப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிங்க. தெல்லடியா தெல்ல சேர் நீன்னடா சேர் ஃபீலிங்ஸ். இந்த திருட்டலியும் மூணு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நீ பிளான் போட்டு கொடுத்திருப்ப சரியா? ஃபீலிங்ஸ் எம்எல்ஏ சந்தேக பிரியா நீனு நல்லவை யாரு கெட்டவை யாருங்கிறது நான் விளையாட போற கேமோட முடிவுல தான் தெரியும். அது வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். கிளம்பு. எங்க? தங்கம் தானா வரும். ஏன்னா என் டார்ச்சர் அப்படி. யார டார்ச்சர் பண்ண கூப்பிடுறேன்? ஏன் சார் இப்படி தப்பிச்சு போறதுக்கு பேசாம நாம உங்க ஊர்லயே தங்கியிருக்கலாம். கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி வீடு விட்டு வீடு போறதுக்கு சொரங்கம் தோண்டி வீணா போச்சு. அதுவா? வருஷத்துக்கு தடவை ஊர்ல 144 வர்றதுனால சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே 10-15 நாள் முடங்க முடியாதுல்ல. அதனாலதான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கு பாத்ரூம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சுரங்கமும் முக்கியம்னு ரூல்ஸ் போட்டாங்க. ஊருக்கு மேல போலீஸ் அட்டென்ஷன்ல காவல் காக்க ஊருக்கீழே சுரங்கப்பாதை வழியா மக்கள் எங்க வேணா போயிட்டு வரலாம். இப்படிதான் பெருசுங்கெல்லாம் ஒன்னா கூடி மதனோட வீட்டுல சீட் ஆட்டம், கேரம், ஜென்ரல் மீட்டிங், போர்ட் மீட்டிங் ஆல்சோ. இதுக்கு மேல வெளியூருக்கு வேலைக்கு போறவங்க ஒருவேளை திரும்பி வரது லேட் ஆச்சுன்னா அந்த நேரத்துல அய்யனார் கோயில் முரசு கட்டினா போதும். இங்க ஊர்ல இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் தலையை விரிச்சு போட்டு போலீஸ் வந்து பயமுத்திருவாங்க. அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி யார் யாரு எங்க போனோமோ அங்கங்க போய் சேர்ந்துடலாம். மதனே திவ்யா உங்க வீட்டுல விட்டுரு. சரிப்பா. அதுவும் திவ்யா உன்னை தூக்கிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? நான் கண்ண கணக்குற அட பாவி, இதைத்தான் அனைக்கு போக போக புரியும் சொன்னியா? இப்படித்தான் எங்க அப்பா வீடு வீடா பட்ட சாராயத்தை சுரங்க வழியா டெலிவரி பண்றது. சரி மாப்பிள்ள, நான் அடுத்த வீட்டு கொடுத்து போகணும். பா பா வா. வந்துட்டேன் வந்துட்டேன். எங்க ஊர்ல வீடுகள் இருக்க எண்ணிக்கையோட கடந்த 60-70 வருஷமா 144 நாள நாங்க தோணும் சுரங்கத்தோட எண்ணிக்கை தான் அதிகம். வெளியே தெரியாத கின்னஸ் ரெக்கார்டு உள்ள இருக்குது பாரு. தேங்க் யூ மை வில்லேஜ், ஐ அம் ப்ரௌட். மதனே இந்த புள்ள ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கு? என்ன பிரச்சனை? ஏமா ஏன் சோகமா வர? அதான் பொருள் கிடைச்சிச்சுல, லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆக போறோம், மதனும் ரேசர் ஆயிடுவான். அப்புறம் என்ன? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஏன்டி இப்படி பேசுற? இங்க யாரு 100% நல்லவங்களும் இல்ல, 100% கெட்டவங்களும் இல்ல. சூழ்நிலைய புரிஞ்சுக. தங்கம் கையில கடிச்ச அப்புறம் உன் மனசு மாறிடுச்சுல? இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிருக்க. ஏய் லூசு பரி பேசாதரி. சாகர வரைக்கும் என் கனவு கனவாவே போச்சுன்னா உனக்கு சந்தோஷம்? கிரெடிட் காசுலதான் உன் கனவை நனவாக்கணுமா? வேணாம், என்ன பேச வைக்காத. விளையாட்டு பையன் இருக்கிற ராயப்ப மாவா நீதி நேர்மலாம் பேசுது. டைலாக் சொன்னதுன்னா நீ நான் வைக்கிட்ட கொண்டே போடுவேன். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க வேணாம். உண்மையா போராடி தோத்தா கூட அதுல ஒரு சுகம் இருக்கும். இது நமக்கு வேணாண்டா. இது எந்த படம் டைலாக்? இது சினிமா டைலாக் இல்ல. ரெண்டு பேரும் சரிசமா பிரிச்சு எடுத்துக்கோங்க. டேய் யோசிச்சுதானே சொல்ற, திருப்பி கேட்டா தரமாட்டேன். சத்தியம் போடுறா. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச மாதிரி வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேணாம், நீங்க ரெண்டு பேர் எடுத்துக்கங்களா. வெரி குட். இதுக்கு மேல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடாது. ஏய் வண்டி நிறுத்த சொல்லு, புரிஞ்சிடலாம். எங்க அப்பா இப்ப திவ்யா உன் பொண்ணு. ஹலோ அப்பா, கோச்சுக்காதீங்க, நான் மதனோட சந்தோஷமா இருக்கேன். ஏய் திவ்யா, நீ முதல்ல மதனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். எங்க அப்பா நம்ம ரெண்டு பேத்தையும் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வரச்சமாடா.
இப்படி ஆகிடுவாரு பரவாயில்லையா? அடிச்சி சும்மா. உங்க அப்ப மென்டல் ஆயிட்டான், அதான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நீங்க வந்தேன்னா தப்பிப்பான். என்ன எங்க வரணும்? திருச்சி. ஹலோ, ஏன் அழுகுற? என்னாச்சு? எங்க அப்பா அழுகுறாரு. ஆயப்பன் அழுகுறா பிள்ளையா? சரி, டேய் டிரைவர் வண்டி நிறுத்து. அப்பா அப்பா, என்னப்பா? திவ்யா, என்னப்பா ஆச்சு? எதுக்கு அப்பாவை டார்ச்சர் பண்றீங்க? கோல்ட குடுக்க சொல்லு. கோல்டா? எனக்கு வந்து கோல்டு தெரியாது. என்னடா நிக்கிற? ப்ளீஸ் கோல்டு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். என் ஆளுங்க நாலு பேர்த்த உங்க கூட அனுப்புறேன். இன்னும் 24 மணி நேரத்தில் கோல்டு என் கைக்கு வரணும். இல்லை இந்த பொண்ணும் இந்த அப்பனும் என்னடா பார்த்துட்டு இருக்க? கோல்டை கொண்டு வா. தஞ்சாவூர்ல சுடுகாடு சுனாமி கல்வா, அங்க போய் யாரு கிட்ட தெரியும்? ஹலோ பாஸ், வாங்க. 3 roses. எப்படி இருக்கு? ஓ, காது கேட்காதா? அதான் டிவியில் அவ்வளோ சவுண்டா? ரொம்ப வசதியாக போச்சு. என்னங்க ஏஞ்சல்ஸ்? ரோசா, மல்லி, கனகாம்பரம். ஏன் சார் குழந்தைங்கள தடுக்கிறீங்க? தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம என்ஜாய் பண்ணட்டும், விடுங்க சார். முதல்ல ஒரு 10 லட்சம் நகை வித்து காசாக்குவான், நாளைக்கு பேசிக்கலாம். சரியா? நகபத்திரம்யா, நிம்மதியா தூங்குங்க. மாப்ள சொல்றது நல்லா கேட்டியா?
பேசு. வேமா வாயா. கல்யாணி மேக்கப் போட்டது போதும், கதவு சாத்திக்கோ பத்திரம். சரி சாத்துறேன். அடே ஆ சொல்லியா, இந்த பேக்கில் இருக்க நகை படமா மாறத பார்க்க ஆசையா இருக்கியா? வா மாப்பிள வந்து பார்க்க தானே போற, மொத்த வித்தியும் சொல்லித்தரேன். சின்னடாதே புடிச்சு இப்போ ஹாலே போட்டு வச்சிருக்காங்க முட்டா பசங்க. வண்டில என்னாச்சு? உள்ள போலாமா? வந்துடுறேன் தேசு, பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு. ஐய் சும்மா வெயிட்டு மாமு பா. நாங்கடா சிம்பிள் மேட்ரு பண்டி பிஸ்துரே இல்லாம முடிஞ்சு, என்ன ஒரு சங்கடம். என்ன சங்கடம்? அந்த பொண்ணைய சேர்த்துக்கி இருந்தா நீ ஒரு பொழுது ஓடி அடைஞ்சிருக்கும்ல, நீ தான் அந்த பொண்ணையே தொடக்கூடாண்டு. எனக்கு ரொம்ப நாள் பழக்கம்டா, ஜெயில் சிநேகம், அதனால ஒரு நாளைக்கு ஒரு துரோகம் தான் அலவுடு. ஹேய் நீ என்ன பண்ற? பொருளை திருப்பி கேட்ட கொண்டே விடுவேன். உன் தங்கத்தை நீயே கட்டி அழு. உன் மாப்பிள்ள அட்டாக் பண்ணி பொருளை ஆட்டையை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஹேய் அவன் கால இருந்து என் கூட தான் இருக்கேன், பெண்டிங் வேலையெல்லாம் முடிக்க போயிருக்கேன். என் கூடவே இருந்தா வரையாச்சும் செய்ய செய்ய முடியாதா? வா. இந்த பாண்டே பேசு, என்ன பண்ண? ஏதாச்சும் பண்ணும்டா, என்ன பண்ணுன்னு தான் ஒன்று புடி விட மாட்டது. அதை நான் சொல்றேன்டா. ஈஜிப்ட்ல இப்படி தான் இருக்குமா மம்மி? இந்த கோல்டுக்காக எப்படிலாம் சுத்த விட்டாங்க. அண்ணே அதான் கோல்டுலாம் கிடச்சிருச்சுல, அப்புறம் ஏனே எங்களை வச்சு டார்ச்சர் பண்ணுற? என்ன எவ்வளோ டென்ஷன் பண்ணீங்க? உங்கள் எல்லாரையும் நான் டார்ச்சர் பண்ணி பார்க்க வேண்டாம் செல்லங்களா? உங்கள் பொறுப்பு தான் உங்கள் விருப்பப்படி அமையல, உங்கள் சாவையாவது நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. உனக்கு கத்தி, உனக்கு சுத்தி, உனக்கு கோடாலி, உனக்கு கால் ஸ்டிக், உனக்கு பாய்சன் ஃபீலிங்ஸ், உனக்கு ஷாக் தான் சார். உங்கள் கேர் ஸ்டைல், உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் கோட்லாம் பார்த்தா குழந்தைங்களுக்கு மேஜிக் காட்டுற மேஜிக் அங்கிள் மாதிரியே இருக்கீங்க. எங்கள் எல்லோரும் உங்கள் குழந்தைய நினச்சி ஒரு மேஜிக் அமைச்சு அமுச்சு விட்ருங்க சார். உங்கள் எல்லாரையும் மொத்தமாக அனுப்புகிறேன், பார்க்குறியா மேஜிக்? கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணுன்னு.
கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணும்னு சொன்னதே. கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணும்னு. கடவுள்கிட்ட வேண்டிங்க என்ன பண்ணுவ? சீக்கிரம் சாவணும். கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணும்னு. கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணும் சார். கடவுள்கிட்ட வேண்டிங்க. ஓ மை காட், எங்க அந்த குல்கோஸ்? செத்து போயிருங்க, அப்புறமா பாத்துக்கலாம். சோலோ ஃபைட் எல்லாம் நமக்கு வேண்டாம். ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போ. பி கூல், பி கூல். இப்ப காட்டுண்டா மேஜிக். இப்ப கடவுள்கிட்ட வேண்டிங்கடா சீக்கிரமா சாவணும்னு. ஃபீலிங்ஸ் என்னடாச்சு? அப்புறம் மாப்பிள, நம்ம வீட்டுக்கு போலாமா? என்னமா கேக்க? ராயப்பன், இந்த உலகத்தில் தீவிரவாதம், வன்முறை, அடிதடி, வெட்டு குத்து எல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? எப்போ ஒருத்தன் இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்பட்றானோ அப்போ தான். அதனால தான் உங்கள் பொருளை நீங்களே வச்சிங்க, எனக்கு வேண்டாம். அதே மாதிரி
நீங்களும் இன்னொருத்த கோல்டு காசப்படாதீங்க, அது தப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன். I am Sheikh Wasim Akram from Dubai. My brother, Sheikh Soyeb Akhtar. Hello. Salam. இவங்க என்னோட செக்ரட்டரி ஜெனிஃபர் லோபஸ். ஹலோ, நமஸ்தே. ஷேக்குக்கு நான் எந்த செய்யணும்? அந்த ஜிப் ஓபன் பண்ணணும். இந்த புதுசா பாக்குறீங்களா? இது மாதிரி எங்க வீட்டுல நிறைய இருக்கு. சும்மா லண்டன் போறமே கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். ஷாப்பிங் தேவைப்படுது. அப்புறம் நீங்க நேர்மையான ஆளுனாங்க, அது ஐ ரியலி லைக் இட். நீங்களை யாரா நினைச்சது? அபுதாபில இருந்து. ஓ, அவரா? இத முதல்ல சொல்லிருக்கலாமே. ரைட் 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 ரைட். எவ்வளவு நேரம் பாக்குறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, அர்ஜென்டா ஏர்போர்ட் போனோம். You are all arrested under COFOPOSA, Conservation of Foreign Exchange and Prevention of Smuggling Activities. இப்ப மட்டும் புரிஞ்சுது. எத்தனை நாள் தவம் இந்த ஜோகர் கோல் தேடி போலாமா? மிஸ்ரா, நீங்க போயிட்டு வந்துருங்க, எங்களுக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு. வாங்க சார். சுடவா பூமலை குண்டுக்காரங்க இந்த வருஷம் மீன்பிடி திருவிழா தேதி அறிவிச்சதும் எரிமலை குண்டுக்காரங்க வழக்கம் போல புது பிரச்சனையை கிளப்பினாங்க. இந்த வருஷம் இன்னும் வித்தியாசமா மக்களை பயமுறுத்த ஒரு மூர்க்கமான முதலைய கம்மாயில விட்டதோட இல்லாம ஒரு அறிவிப்பு பலகையையும் கலையில நட்டிட்டாங்க. கலைவாணி சிற்ப கலைக்கூடம்னு ஒன்று ஆரம்பிச்சு 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன். இவனுக்கு தெரிஞ்ச சிற்பக்கலையை 4 பேருக்கு கத்துக் கொடுக்கறதோட சமுதாயத்துல நேர்மையா வாழ ஆரம்பிச்சிட்டேன். தேசுவின் வாழ்க்கை லிம்கா சாதன பட்டியல்ல தேசு பேரும் இருக்கு. நினைச்சாலே பெருமையா இருக்குது. I am proud of. Thank you sir. அதே போட்டு அதே சாவிதா, ஆனா நேர்மையா போட்டு தரதுக்கு அவார்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நானே தந்துட்டேன். ஆமா மாமி, எனக்கு வெயிட்டிங். மாமி சாவி தொலைச்சிருச்சு. ஓ, கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. டூட்டி ஃபர்ஸ்ட், சாப்பாடு நெக்ஸ்ட். வரேன்டியம்மா. வரலையே? வரேன். மதனின் வாழ்க்கை பெரிய ரேசரானுங்கிற மதனோட கனவு நாளைக்கு நிறைவேறிடும். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். ஹலோ ஹலோ, 1 2 3 செக். கேஷ், சிடி, டாலர், யூரோ, வெள்ளி, தினார், கோல்டு, டைமண்ட், சில்வர், பிளாட்டினம், இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் கிடைக்கும் இங்கே. கேட்காதீங்க, பங்கே. சொல்லிருச்சான்
aga 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 aga